இருந்தாலும் மதுரையில் இவரை பற்றி எம்ஆர்எஸ் சாரை பற்றி ரொம்ப நிறைய கேள்விப்பட்டு சரி அவர்கிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு முதல் பையனுக்கு குழந்தை பிறந்த போது அவர்கிட்ட தான் வந்து பேர் வச்சான். அந்த பேரை ரொம்ப எங்களுக்கு பிடிச்சு போச்சு. இந்த எண்கணித முறைப்படி ஒரு பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு எம்ஆர்எஸ் சாரை பார்க்க வந்து இப்போ ரெண்டாவது பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கும் பேர் செலக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி திருப்பி சாரை தான் கட்டாயம் இவர எம்ஆர்எஸ் சாரை தான் பார்த்து அந்த இதை குழந்தைய பேர் முடிவு பண்ணனே அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தில் வந்து சாரை வந்து பார்க்க வந்திருக்கான். அவரே நிறைய ஒரு இதை குறித்து கொடுத்துருக்காரு. பொதுவாக ஜனக மத்தியில் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்காங்க. அதை வச்சு தான் மெயினாக பேர் வைக்கணும். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு பேர் நமக்கு பிடிச்ச பேர் வச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எண்கணிதப்படி ஏதோ இது பண்ணதான் ஃப்யூச்சரில் குழந்தைகளுக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி இப்போ பார்க்க வந்திருக்கு. அந்த இதில் மதுரையில் எம்ஆர்எஸ் சார் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். இப்போ அவர் பேர் புகழ் நல்லா இருக்கு, எல்லாருக்கும் தெரியுது. அந்த இது அதை தவிர இந்த யூடிவிலையும் நான் அடிக்கடி அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்.